தஞ்சை பெருவுடையார் கோயிலை சென்று பார்க்கணும். தற்காரை அடித்து கொண்டு போய் பார்த்தாதான் அதனுடைய சில வரலாற்று உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அடிப்படை முடியும் என்று சொல்லி அவரை அழைத்து கொண்டு அவருடைய ஒரு வினாத் வைத்தேன். ஐயா, தஞ்சை பெருவுடையார் கோயில் ராஜராஜ சோழன் காலத்தில் கட்டப்பெற்றது. அவருடைய மன்னன் கடாள படையெடுப்பு செய்தான். கட்டாயமாக கடாள படையெடுப்பு செய்த வரலாற்று குறிப்பு இந்த தஞ்சை பெருவுடையார் கோயில்ல கட்டாயமாக பதித்திருப்பான். பதிப்பித்த வரலாறு பதித்திருக்கிறான், ஏதோ ஒரு செப்பேட்டில் பதித்திருக்கான் என்பது மட்டும் தெரிகிறது. ஆனால் தஞ்சை பெருவுடையார் கோயில்ல கல்வெட்டுகள்ல பல இடங்கள்ல கல்வெட்டு செய்திகள் உள்ளன, பொறித்திருப்பான் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அப்படி இருப்பது உண்மை என்றால் அன்பு குருந்து எனக்கு அந்த இடத்துக்கு என்ன அழைச்சிட்டு போங்க என்ன. அவர் உடனே ஏன் இல்லை, இருக்கிறது, வாருங்கள், அழைத்து செல்கிறேன் சொல்லி அந்த தஞ்சை பெருவுடையார் கோயில்ல இப்படி உயர்ந்து இருக்கிற கோபுரம், கீழே அடித்தளம், உறுதியான அடித்தளம், அதுல பாறைகள்ல ஏறி அந்த அடித்தளத்துக்கு மேல ரெண்டு மூன்று அடுக்குகள் ஏறி உள்ளே போன ஒரு ஓரத்துல ஒதுக்குப்புறத்துல ஒரு பாடல் கல் அப்படியே கண்ணுக்கு தெரியாம வளைவளைவா வளைவளைவா எழுதப்பட்டிருக்கிறது. அந்த பாடல் என்ன பாடல் உங்களுக்கு நான் அதை இப்பொழுது படித்து காட்டுகிறேன். அங்கு செதுக்க பெற்ற அங்கு அந்த கல்வெட்டாக பதிக்கப்பட்ட பாடல் தான் இது. வான் இயைந்த மன்னிக்க வேணும், இன்னொரு பாடல். அந்த பாடலில் சொல்லப்பட்ட செய்தி என்னன்னு சொன்னா, இந்த தென்கிழக்காசிய வட்டாரம் முழுமையிலுமே அவன் வந்த பொழுது அவன் எந்தெந்த ஊர்களை பார்த்தான், அந்த ஊர் பெயர்களை அந்த பாடல்ல சொல்லியிருக்கான். நான் சொல்றேன் எந்தெந்த ஊர்னு, நீங்க ஒப்பிட்டு பார்த்து கண்டுபிடிங்க, நீங்க கண்டுபிடிங்க, இது உங்களுக்கு ஒரு பணி. அலைகடல் நடுவுள் பலகலம் செலுத்தி சங்கிராமத்தோம விசியோத்துங்க வர்மன் பொறுகடல் கும்ப கரியொடு மகப்படும் துரிமையில் பிறக்கிய பெருநிதி பிறக்கமும் ஆர்த்தவ நகநகர் போர்த்தொழில் வாசலில் விசாரித்ததோர் அணமும் மொய்த்தொழில் புனைமணி புதவமும் கனமணி கதவமும் கனமணி கதவம் பல மணிகள் பொறிக்கப்பட்ட கதவம் அந்த அவருடைய கோட்டை கொத்தளங்கள் இருந்தது. நிறை சிறி விஜயமும் துறைநீர் பண்ணையும் வன்மலை வன்மலையூர் எயில் தொன்மலையூரும் ஆழ்கடல் சூழ் மாயிறு டிங்கமும் களங்கள் வல்வினை லங்கா சோகமும் காப்புறு நிறைபுணல் மாப்பப் பாலமும் காவலம் புரிசை மேவிலிம்பகமும் மேவிலிம்பகம் விளைப்பந்தூரிடை வலைப்பந்தூரும் தலைத்த கோர்புகள் தலைத்த கோளும் தீதமர் வல்வினை மாதமர் லிங்கமும் கலாமுதிர் கடுந்திரல் லாமுரி தேசமும் தேனக்க வார்புழில் மானக்க வாரமும் தொடுகடல் காலம் கடுமுரட் கடாரமும் மாப்பொருள் தண்டால் கொண்ட. இதுதான் அந்த பாட்டு. இத அந்த தஞ்சை பெருவுடையார் கோயில செதுக்கப்பட்ட கல்வெட்டு. நீங்களும் போனீங்கன்னா, நம்ம ஆளுங்க ரொம்ப பேர் போறாங்க. எதுக்கு போறாங்க? திருப்பதிக்கு மொட்டடிக்க போறாங்க, பழனிக்கு மொட்டடிக்க போறாங்க, இல்லைன்னா கருப்பாடு அணிஞ்சுக்கிட்டு ஐயப்பனுக்கு ஐயப்பா ஐயப்பான்னு போறாங்க. இப்படிதான் போயிட்டு இருக்கானு. யாரும் போயிட்டு இந்த வரலாற்று குறிப்புகளை தேடணும், ஆய்வு செய்யணும், ஆதித்த நல்லூரை பார்க்கணும், இந்த பக்கம் ஒரு புதுவை பக்கத்துல ஒரு ஊர் இருக்குல்லீங்களே இதை போய் பார்க்கணும், காவிரி படைகளை கண்டெடுக்கப்பட்ட வரலாற்றை பார்க்கணும், காவிரி கல்லணையை போய் பார்க்கணும், இதெல்லாம் யார் எடுக்கிறான்? தமிழனுக்கு இந்த ஆர்வம் எங்க இருக்கிறது? மாணவர்கள், நீங்க போய் தமிழ்நாட்டுக்கு போகிற ஒரு சூழல் தான் வரலாற்று, இந்த வரலாறுகளை பாடுங்க. இதுல என்ன ஊர்களை சொல்றான்? சில ஊர்கள் உங்களுக்கு நான் சுட்டி காட்டினேன். அதுல மாதர்மலிங்கம் என்ற ஒரு ஊர், இந்த மாதர்மலிங்கம் அப்படியே மாறி மாறி தர்மலிங்கா மாதர்மலிங்கா தர்மலிங்கா தமிழிங்கா தமிழிங்கா தமிழிங் என்று மாறிடுச்சு. இன்னைக்கு தமிழிங், இன்னைக்கு ஒரு ஆற்றுக்கு பேர் சுங்கை தமிழிங். சுங்கை தமிழ் எங்க இருக்கு? பகாங்ல குவாந்தான்கிட்ட இருக்கு சுங்கை தமிழிங். இது தமிழிங்கா என்ற சொல்லிலிருந்து வந்தது. அவன் இந்த ஊர்ல வந்தது லங்கா சோகா. எதை சொல்றான்? லங்காவி பகுதியை ஒட்டி அந்த பகுதி லங்கா சோகா. கடாரம் உங்களுக்கு தெளிவாக தெரிகிறது. வலைப்பந்தூர் அந்த சம்பா நிலப்பகுதி எங்க? இந்தோனேஷியா கம்போடியா. அங்க பாத்தீங்கன்னா அங்கோர வட்டம் இருக்கும். அது வாட்டுனா வட்டம், மிகப்பெரிய வட்டமா இருக்கும். பெரிய தொழில்நுட்பத்துல கட்டப்பட்ட மிகப்பெரிய அது கோயில். என்ன கோயில்? திருமால் கோயிலா சிவன் கோயிலா?
சிவன் கோயில் திருமால் கோயில் பிற காட்ட பெற்றது. இரண்டாம் உலகப்போர்ல அந்த அந்த தளத்துல குண்டு போட, அதாவது வானத்துல வட்டம் அடிச்சு வச்சிருக்கானுங்க. பொதுவாக உலக போர்ல ஒரு நீதி நியாயத்தை அறத்தை வச்சிருக்கானுங்க. இந்த வரலாற்று இடங்கள் மீது குண்டு மழை பொழிய கூடாது, பாதுகாக்கணும். பார்த்தா அங்க ஒரு வரலாற்று பதிவு இருக்கிறது, வரலாற்று இடம் இருக்கிறது, உடனே அறிவிக்கிறான். பார்த்தா அது இந்தியாவுக்கு தொடர்புடையதா இருக்கிறது, இந்திய அரசாங்கத்துக்கு அறிவிக்கிறான், ஐநா அறிவிக்கிறது. அறிவித்த பிறகு இதை பாதுகாக்கணும், உங்களோட தொடர்புடையதாக இருக்கிறது, இதை நீங்கள் இதற்கான ஆய்வுகளை செய்யுங்கள் அறிவிக்கிறான். அதன் பிறகு அது பாதுகாக்கப்பட்டது. அங்கோர் வட்டம், கம்போடியா, அப்புறம் அந்த பக்கம் லாவோஸ். லாவோஸுக்கு பழைய பெயர், வரைபடத்தில் என்ன போட்டிருக்கானா, மிக பழைய பெயர் சூலியா நியாகாரா. மிக பழம்பெயர் லாவோஸுக்கு சூலியா நியாகாரா. எனவே சூலியா நியாகாரா தாய்லாந்து சியாம். சியம், சியம்னா சிவப்புன்னு பொருள், சிங்கம்னு பொருள், செய்யமா கீர்த்தி என்று இந்த பாண்டிய மன்னனுக்கு ஒரு பெயர் இந்த பொருள்ல வந்ததாக நம்முடைய வரலாற்றாசிரியர் ஒரு குறிப்பிடுகிறார். இந்த வட்டாரங்கள். அடுத்து மியான்மார். இந்த மியான்மாரை பார்த்தீங்கன்னா, இந்த மியான்மாருக்கு பர்மான்னு ஒரு காலத்துல பேரு. அதற்கு இந்த வரலாற்றுல நம்முடைய இந்த சோலாஸ் என்ற நூல்ல வரலாற்றாசிரியர்கள் குறிப்பிட்ட செய்திய நீலகண்ட சாஸ்திரி குறிப்பிடுகிறார். ஒரு காலத்தில் அந்த பகுதியை ஆட்சி செய்தவர்கள் நம்முடைய உறவு பெயரை சொல்கிற பொழுது அண்ணன்மார்கள் மாமன்மார்கள் சொல்லுவோம். மார்கள் மார்கள்னு ஒட்டு, அண்ணன்மார்கள் மாமன்மார்கள் அக்காமார்கள் சொல்லுவோம். அது போல அந்த இடத்த ஆட்சி செய்தவர்கள் மாறன்மார்கள். மாறன்மார் தேசம் என்பதனுடைய உண்மையான பெயர் அந்த மாறன்மார் தேசம். மாறன்மார் 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 அப்படியே வந்து வந்து மியான்மார் என்று மாறியிருக்கிறது. மாறன்மார் மியான்மார் என்று மாறியிருக்கிறது. இத சொன்னவர் யாருன்னா, 1800 ஆண்டுகளுக்கு முற்பட்ட பழந்தமிழகன்னு ஒரு நூல் ஒருத்தர் எழுதினாரு. ஆங்கிலத்தில் எழுதப்பட்ட நூல் அது, கனக சபை என்கின்ற ஒரு வரலாற்று ஆசிரியர் அந்த நூல்ல பதிவாக்கப்பட்ட ஒரு செய்தி. எனவே பெரியவர்களே, பர்மா தமிழருடைய நாடு, இந்தோசீனா தமிழர் ஆண்ட நாடு, லாவோஸ் தமிழர் ஆண்ட நாடு, தாய்லாந்து தமிழர் ஆண்ட நாடு. அதனால இந்த கையெடுத்து கும்பிடுற வழக்கம் இந்த வட்டாரத்துல ஒட்டுமொத்தமா அத்தனை மக்களுக்கும் இருக்கும். இன்னைக்கு வேணா மலாய்க்காரன் விட்டு இருக்கலாம், ஆனா இன்னும் விடல, கையெடுத்து வணங்குவான் அரசருக்கு. கும்பிடும் வழக்கம் நம்முடைய வழக்கம். இந்த மலாய் மொழியில நீங்க பாத்தீங்கன்னா பல சொற்கள் தமிழ் சொற்களாக இருப்பதை நாம் பார்க்கலாம். கடை இன்னைக்கு என்னவா மாறிச்சு, கிடாய். கழுதை இன்னைக்கு என்னவா மாறிச்சு, கிழ்தாய் போச்சா. குளம் என்னவா மாறிச்சு, கொலாம் அப்படின்னு மாறிடுச்சு. தத்தி தத்தி நடத்தல் என்ன சொல்றான், இவர் தத்தே அப்படின்றான். மாந்தன் மனிதன் என்னவா மாறிச்சு, மனுஷியா. அரசன் அரசன் அரையன் அரையன் ராயன் ராயன் ராயலு ராயலு ராயல் எங்க ஆங்கிலத்தில் ராயல், ராயல் ஃபேமிலி, அரசர் பரம்பரை. அரசன் அப்படி மாறி போச்சு. அரசன் அரசன் ராஜன் 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 ராஜா. மா மகா மகா. திரு உச்சரிக்கணும், திரு அப்படியே மாறினாயிருச்சு. திருதான் நம்ம சொல், திருமுருகன் சொன்னோம், திரு 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 சிரி ஸ்ரீ திருமுருகன் சொன்னான். அறுபடை வீடு கொண்ட திருமுருகா, திருமுருகாற்று படைதனிலே வருமுருகா முருகா. திருமுருகாற்று திருமுருகாற்று படை. திருமுருகன் சொன்னா, திரிமுருகன் சொன்னா கொழுப்பு எப்படிப்பா வந்துச்சு சிரிங்க. நல்லா தண்ணி அடிச்சுட்டு மது அடிச்சுட்டு மயங்கி போய் சொல்ல முடியாத வந்த கோளாறு இது. எந்த ஆரிய மயக்கம், ஆரிய மது, சமஸ்கிருத மது, சமஸ்கிருத போதை, சான்ஸ்கிரைசேஷன்,